மாயா புத்தகம் படம் சின்ன பட்ஜெட்டு, ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் காமெடியோடு நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஹிஸ்டாரிக்கலுக்காக சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நம்மன அளவுக்கு பட்ஜெட் இல்லை, உங்ககிட்ட பட்ஜெட் இருந்திருந்தால் ஒரு பெரிய பாகுபலியில் ஒரு விஷுவல் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷுவல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குண்டான செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைட்டு வார் சீக்வன்ஸ் எல்லாமே கூட நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். இவங்களுக்கு பட்ஜெட் இல்லாததுனால நமக்கு தெரிஞ்சல சின்ன பட்ஜெட்டு, இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்கண்ணே, அப்போ அதெல்லாம் மன்னிச்சு தான் நம்ம படம் பார்க்குறோம். ஸ்கிரிப்ட் வைஸ் இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா காம்பேக்டாக பண்ணதுனால படம் வந்து பார்க்கறதுக்கு திருப்தியாக இருக்குது. ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கல்கி பார்க்குறோம், பாகுபலி பார்க்குறோம், இப்போது இந்தியன் டூ கூட வந்து பார்த்துருக்கோம். பட் அவங்களாம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் வந்து கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏ சார், சந்திரமுகி மாதிரி இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்புன்றதுனால சந்திரமுகி அந்த ஒரு இது வரும். பட்டு அவங்க பெரிய பட்ஜெட்டில் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, இவங்க பட்ஜெட் இல்லாததுனால ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு எங்கேயுமே வந்து அவசியம் இல்லை, கமெண்ட் அடிக்கிறவர்களுக்கு இல்லை, அது வந்து ஒரு பெரிய இது தான். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே இந்த மாதிரி படம்லாம் வந்து சிஜி ஒர்க் ஒர்க்குறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது, நடாது இப்படி அப்படின்ற மாதிரி டயர்டாகிடும். பட் இவங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டதுனால நம்மளுக்கு எங்கேயுமே கமெண்ட் அடிக்க தோணலை, ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாக தான் இருக்குது படம் பார்க்கும்போது. சிஜி ஒர்க்கே வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத மாதிரி. அதான் பட்ஜெட் இல்லை, பட்டு ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு ப்ரொடியூசரும் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த கதையை வந்து பண்ணணும் போது நல்ல கதை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போது ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுறவங்களை நம்ம குறை சொன்னோம்னா யாருமே இப்போ புதுசாக ஒரு இயக்குனர் எப்படி ட்ரை பண்ணுவாங்க? இப்போ பாகுபலி மாதிரி ஒரு 400 கோடியில் படம் பண்ணோன்னா எல்லாருக்கிட்ட 400 கோடி இருக்குமா? இருக்காது. ஸோ 4 கோடி இருந்திருக்கும் இவங்ககிட்ட, இல்லை ஒரு 2 கோடி இருந்திருக்கும், அதில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் வந்து நம்ம குறை சொல்கிறது நம்ம வேலை, நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் தேட்டருக்கு வரோம். ஸோ அப்படின்னும் போது இந்த படமாக பார்க்கும்போது வரவேற்கலாம் கண்டிப்பாக. ஸ்ரீகாந்தோட போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக் தான், சின்ன போர்ஷன் தான், அது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்தனர் போர்ஷனில் வராரு. பட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக காமெடி இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து ஓவரால் கதை போகிறதுனால நமக்கு வந்து கிரிப்பாக இருக்குது ஸ்கிரிப்டு. பட் திரைக்கதையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாக்கா பெரிய லெவலுக்கு வந்து நம்ம பேசப்படுற படமாக வந்திருக்கோம். பட் சின்ன பட்ஜெட்டு நம்ம ஒரு இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு படத்துக்கு வரலாமான்னா இந்த படம் கண்டிப்பாக வரலாம், போர் அடிக்காது, மொக்க போடாது. ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம் நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தோம். படம் அந்தளவுக்கு விறுவிறுப்பு இல்லை, நிறையா சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி படத்தை தான் யாவப்படுத்துது. அப்பர்நிதி மட்டும் அவங்களோட ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க, மியூசிக் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஸ்க்ரீன் பிளே செம்ம லேக்காக இருக்குது, ஒரு விறுவிறுப்பு இல்லாதனால படம் வரையாக போகுது. படத்தில் பாதி சீன் வந்து சந்திரமுகி வந்து யாவப்படுத்துது. ஸோ சிஜி ஒர்க் சுமாராக இருக்குது, மியூசிக் வந்து இன்னும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு விறுவிறுப்பை எடுத்து கொண்டு வரவில்ல. இந்த படத்தில் கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஸ்ரீகாந்த் வேஸ்டேட் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், செம்ம கேரக்டரு. நம்ம சந்திரமுகியில் வினீத் மாதிரி இதில் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு, அதனால் போர் அடிக்குது. அவரோட போர்ஷன்ஸ் சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப அதாவது நம்மளை வந்து என்கேஜ் பண்ணாமல் இருக்குது அந்த ஸ்க்ரீன் ப்ளே, விறுவிறுவிறுன்னு போகிற மாதிரி இல்லாமல் சும்மா யதார்த்தமாக போயிட்டுருக்கு, ஒரு நார்மல் படம் ஆயிடுச்சு. காமெடியெலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல, படங்கள் டிஏலாம் அவ்வளோ நல்லா இல்லை, படத்தோட பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் போகும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே. பட்டு ஆனால் ஸ்டோரி பிளாட் வந்து ரொம்ப ஒரு புது சப்ஜெக்ட் தான் அது. ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அவரோட என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் ஒரு கடவுள் வந்து ஒரு அந்த புத்தகத்தை தர்றாரு, இந்த புத்தகத்தில் உள்ள படம் பண்ணால் நீ பெருசாக வருவேன். ஸோ அதை நல்ல ஆழமாக சொல்லியிருந்தால் கூட படம் சக்ஸஸ் ஆகிருக்கும். சிஜின்றது தான் வந்து கொண்டுட்டாங்க, பட் அவங்க ரியலாக செட்டே நிறைய செட்டு இருக்குது, அதுலேயே போயிட்டு அவங்க படம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். சிஜி தான் பார்க்க முடியல, பட் கண்டென்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க, டேரக்டர் நல்லா மனக்கெட்டு பண்ணியிருக்காங்க சாங்ஸு. மற்றபடி அதுதான் இப்போ அருந்ததி மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, பட் அருந்ததி வரல. அதே மாதிரி மகதீரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சந்திரமுகி 2 பார்த்தீங்கள, அதே தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த எஃபர்ட் வந்து இவங்களால் பூர்த்தி செய்ய முடியலன்ற போது அதுதான் இவங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் பாதிக்கப்பட்டது என்னன்ட்டு. ஆமாம் 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 இல்லை செகண்ட் ஹாஃப் தான் சார், அதான் சொல்கிறேனே, மகதீரா அருந்ததி அப்புறம் என்ன பாகுபலி எல்லாத்தையும் சேர்த்து இவங்க அடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம் 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 ஆனால் சின்ன படம் நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஆமாம், குறை சொல்லணும்னா எல்லாத்தையும் தாங்க கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 2 குறை சொல்லணும்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவன் பிளாக் பஸ்டர் போஸ்டர் அடிச்சிட்டான், இந்தியன் 2 பிளாக் பஸ்டர் அடிச்சிட்டான்,
என்ன வசூலாச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம யாருக்குமே தெரியாது, மீடியாவுக்கோ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. போட்ட காசு ப்ரொடியூசர் எடுத்தானா இல்லையான்றதான் இன்றைக்கி சினிமா. அது அவங்க ஜெயிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.